கும்பகோணம் தஞ்சாவூர் சாலையில் திருப்பாலத்துறையில் சோழர்கால பாலைவனநாதர் சிவன் கோயில் உள்ளது. கிபி 1600-1634 தஞ்சையை ஆட்சி செய்த மன்னர் ரகுநாத நாயக்கரின் ஆசிரியர் கோவிந்த தீட்சிதர் மற்றும் அவரது தந்தை அச்சுதப்ப நாயக்கரால் இக்கோவிலில் தானிய களஞ்சியம் உருவாக்கப்பட்டது. 36 அடி உயரமும் 80 அடி அகலமும் கொண்ட இக்களஞ்சியத்தின் அடிப்பகுதி வட்ட வடிவிலும் மேல்பகுதி கூம்பு வடிவிலும் அமைந்துள்ளது. சுமார் 3000 கலம் நெல்லை சேமித்து வைக்க முடியும். இதில் 3 திறப்புகள் உள்ளன. ஒன்றை அடுத்து ஒன்று என்ற முறையில் கீழ்ப்பகுதியில் ஒன்றும் மையப்பகுதியில் ஒன்றும் மேல்பகுதியில் ஒன்றும் உள்ளது. இந்த கூம்பு அமைப்பு பெரிய கோயிலில் உள்ள விமானத்தின் உட்பகுதியில் உள்ள கட்டிடக்கலை அமைப்பை ஒத்து காணப்படுகிறது. இந்த நெற்களஞ்சியம் வந்து ரகுநாத நாயக்கர், அதாவது நாயக்கர் கால வழிவகுந்த ரகுநாத நாயக்கர் காலத்துள்ள கட்டினதாக சொல்லப்படுகிறது. இது 36 அடி உயரம் கொண்டதாகவும் கிட்டத்தட்ட 3 அடுக்கு உள்ளதாகவும் இருக்குங்க. இதில் வந்து 3000 கலம் சேமிக்கலாம். அந்த காலத்தில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் போல் இது இங்கே சேமிச்சிட்ருக்காங்க. இந்த இது வந்து தமிழ்நாடு தொல்லியல் அரசு கட்டுப்பாட்டில் நெற்களஞ்சியம் இருக்குங்க. இதை வந்து எங்கள் உள்ளூர் முக்கலை உள்ள ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இது யுனெஸ்கோடைய பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதன்படி இந்த கோயிலுக்கு இன்னும் சிறப்பான ஒரு பல செயல்களையும் அந்த யுனெஸ்கோ மூலமாக எங்களுக்கு வரும் என்று நம்புகிறோம். இக்களஞ்சியத்தை பாரம்பரிய சின்னங்களாக அறிவித்து யுனெஸ்கோ அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.